கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் உடைய அப்டேட்ஸ் தான். அதாவது வேர்ல்ட்ஸ் அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ண டோக்கன்ஸ் என்ன, அண்ட் அதிக அளவில் ட்ரேட் ஆனது என்ன, அதிக அளவில் வேர்ல்ட் செல் பண்ண காயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின அப்டேட் தான். இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வேர்ல்ட்ஸோட மூமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காயினை வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து வேர்ல்ட்ஸை பற்றின வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கும் எகெயின் வந்து இன்றைக்கி தான் ஸ்டேட்டஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி ட்ரேடட் டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷிபா இனு தான் அதிக அளவில் இன்றைக்கி ட்ரேடாகிருக்கு. ட்ரேட்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், பையிங் அண்ட் செல்லிங் அதிக அளவில் நடந்தது என்ன அப்படின்னா ஷிபா இனு காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா டாப் 1000 எத்தீரியம் வேலட்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து டாலர் வேல்யூவில் அதிகமாக ஹோல்டு பண்ணியிருக்கிற டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிடி வந்து அதிக அளவில் வேர்ல்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 1000 எத்தீரியம் வேலட்ஸில் வேர்ல்ட்ஸ் வந்து வச்சுருக்கிற டோக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிடி வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. டாப் 10 பர்ச்சேஸ்டு டோக்கன்ஸ் இன்றைக்கி கடைசி 24 மணி நேரத்தில் அதிக அளவில் பர்ச்சேஸ் செய்யப்பட்ட டோக்கன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து USDT ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து அதிக அளவில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். செகண்ட் பிளேஸில் SRM இருக்குது. தேர்ட் பிளேஸில் எத்தீரியம் வந்து ஆவரேஜ் டோக்கன் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 31 டோக்கன் வந்து ஆவரேஜாக இருக்குது, ஓகேங்களா. ஆவரேஜ் அதாவது ஒரு மொத்தமாகவே அவ்வளோ கிடையாது, ஆவரேஜ். அண்ட் அடுத்தது FTX டோக்கன் 4th பிளேஸில் இருக்குது. அதிகமாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா FTX வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடந்திருக்கு இன்றைக்கி. ஸோ அதனால தான் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிங்க் காயின் இருக்குது, ஓகேங்களா. ஸ்டேபிள் காயின் BUSD இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிங்க் காயின் இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி தான், அது வந்து அதிக அளவில் ப்ரைஸ் ரிடியூஸ் ஆனதுனால நல்ல ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 பிளேசஸை நோட் பண்ணி பாருங்கள். நேற்று இந்த மூணுமே வரலை அப்படின்னு நினைக்கிறேன். யூனிக் காயின் வந்துருந்துச்சு. என்ஜின் அண்ட் சாண்ட் வந்து இன்றைக்கி அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற டோக்கன் வேர்ல்ட்ஸு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, என்ஜின் அண்ட் சாண்டு. மற்றது FTXங்கிறது ஆவரேஜாக எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலை அப்படின்னாலுமே இந்த லாஸ்ட் என்ஜின் சாண்டு நேற்று வந்து லிங்க் இருந்தது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்ட்ஸ்னால அதிக அளவில் சேல் செய்யப்பட்ட டோக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் எத்தீரியம் இருக்குது, அண்ட் அடுத்தது ஸ்டேபிள் காயின், அடுத்தது தேர்ட் பிளேஸில் வந்து SRM அண்ட் BUSD இதெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மேட்டிக் வந்து 8th பிளேஸில் இருக்குது, இன்றைக்கி அதிக அளவில் சேல் ஆனது. அடுத்தது லிங்க் காயின் அண்ட் FTX. அடுத்து வேர்ல்ட்ஸ்ட டாப் 1000 எத்தீரியம் வேர்ல்ட்ஸ் கிட்ட இருக்கிற காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எத்தீரியம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, செகண்ட் FTX டோக்கன், தேர்ட் வந்து ஷிபா இனு இருக்குது. ஷிபா இனு முன்ன பின்ன போய் வரும், செகண்டு தேர்டு இந்த மாதிரி தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். FTXக்கும் இதுக்கும் தான் பயங்கரமான ஒரு காம்படிஷனுங்கிற மாதிரி லெவலுக்கு போகும். அடுத்தது OKB, மானா, CRO அண்ட் லிங்க், இது எல்லாம் வந்து வேர்ல்ட்ஸ் உடைய டாப் 10 ஹோல்டிங்ஸில் இருக்குது. அடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு கண்டென்ட் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா மோஸ்ட் யூஸ்டு ஸ்டேபிள் காயின்ஸ், இன்றைக்கி அதிக அளவில் யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USDT அதிக அளவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆவரேஜ் குவான்டிட்டி டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். BUSD வந்து செகண்ட் பிளேஸ், அண்ட் தென் தேர்ட் பிளேஸில் வந்து USDC இருக்குது. நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்துட்டு இருக்கிறது நான் உங்கள் தாமு. நன்றி.